ஹாய் வணக்கம், மை வெஜ்ஜிஸ் கிச்சன். பட்டர் குக்கீஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெண்ணெய் எடுத்துக்கலாம், 3/4 கப். ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கலாம். அதை கொஞ்சம் மேஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து சீனி எடுத்துக்கலாம், அதை 1/2 கப் எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு அது அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் அளக்க வேண்டாம், சீனியை அளந்துக்கலாம் 1/2 கப். அது சீனியும் வெண்ணையும் நல்லா ஒன்று போல் கலக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி ஒன்று போல் வெண்ணையோடு கலந்தது வந்து க்ரீம் மாதிரி நல்ல ஒன்று போல் டெக்ஸ்சர் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் மைதா எடுத்து வச்சுக்கணும். 2 கப்பும் ஒரே நேரத்தில் நம்ம கலக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கலந்துக்கலாம். அது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ஒன்று போல் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் சேரலைன்னா இதுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூனாக அடுத்து பாலை மிக்ஸ் பண்ண போகிறேன். 4 to 6 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அது 4 ஸ்பூன்லேயே டெக்ஸ்சர் கிடச்சிட்டுன்னா அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், பிசு பிசுன்னு ஆகக்கூடாது. எனக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு 6 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் தேவைப்பட்டது. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஒன்று போல் பண்ணிக்கலாம். எடுத்துட்டேன் வெளியே ஃப்ரிட்ஜில். நான் பிஸ்கட் ஷேப் தான் பண்ண போகிறேன். சின்ன சின்னதாக பால் மாதிரி ஊட்டிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அந்த பிஸ்கட் ஷேப் வந்துட்டு. பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம், அதில் வந்து நெய்யோ பட்டரோ தடவிக்கலாம். இல்லைன்னா பேஷ்மன் பேப்பர் வந்து போட்டுட்டு அது மேலே வைக்கலாம். நான் ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கேன். இதில் வேறு ஷேப் எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பண்ணிக்கலாம். குக்கி கட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சிம்பிள் ஷேப் போதும்ன்ட்டு சும்மா ரவுண்ட் பால் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஃபோக்கை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ஒரு சிம்பிள் டிசைனாக வச்சுக்கலான்ட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் தான். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு சிம்பிள் டிசைன் மேலே வந்துடுது. இதை செஞ்சிட்ருக்கிற கேப்பில் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணோன்னா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 375 டிகிரி ஃபாரன் ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா குக்கீஸும் ரெடியாக இருக்குது ஓவனுக்குள்ளே போகிறதுக்கு. 12 to 15 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணலாம். பேக் பண்ணியாச்சு பாருங்கள், ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் கூலாக விட்டுருங்க செட் ஆகிறதுக்காக. இப்போ எடுத்து பாருங்கள், பேக் சைட் பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டு. உடச்சி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பட்டர் குக்கீஸ் இஸ் ரெடி நவ். சூப்பராக டீயோட பட்டர் குக்கீஸ் சாப்பிடலாம் வாங்க. ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.